வரன் தேரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். பெயர் சீதா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா ஊராளி கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்பிஏ முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 15,500 சம்பளம் வாங்குறாங்க, அதாவது பிடிப்பு போக வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்பந்தம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒசூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் அதாவது முதல் வரனாக இருந்தாலும் பரவாயில்ல, மறுமரணமாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டிகிரி கண்டிப்பாக முடிச்சுட்டு நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே கருத்து வேறுபாடுனால கணவரை பிரிஞ்சு விவாகரத்தும் வாங்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான பேப்பர்ஸ்லாம் கையில் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் வந்து ஆனால் ஒரு 60 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் வந்து சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 20 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும், கையிருப்பாக ஒரு 5 லட்சம் ரூபா வச்சு சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து இவங்களை சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்துனதுனால இவங்க அம்மா வந்து இவங்க கூடியே தான் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு உடன்பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க, அவங்க தனியாக திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களாம் அவங்க அம்மாவை பார்த்துக்கிறது இல்லைங்க. அதனால் இவங்க அம்மாவே இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அதனால் திருமணம் பண்ணக்கூடியவர் வந்து எங்கள் அம்மாவும் என்னோட தான் கூட்டிகிட்டு வருவேன், அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறவங்க மட்டும் ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். பெயர் அஞ்சலி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கும்பராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா ஊராளி கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதம் ஒரு 9,500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா வரக்கூடியவருக்கு இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடிய இவருக்கு 2ஆம் மனமாக இருந்தால் போதும், குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் வந்து இவங்களுக்கு 1 வயசு குழந்தையிலேயே இவங்களையும் விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க அந்த குழந்தையை பார்த்துட்டு இவங்க தனிமையில் தாங்க வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கும் இப்போ நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டதுனால இவங்க இப்போ தனிமையில் தாங்க இருக்காங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணை விடமாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ப்ராப்ளத்தினால இவங்க யாரும் வேணாம் வரவே வேணாம் அப்படிங்கிறதுனால இவங்க தனிமையில் தாங்க வச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒரு காடு ஒரு 1.5 ஏக்கர் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து தனியாக தாங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதுனால அவங்க கூடயே வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தனிமை யாருமே நமக்கு இல்லாதனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணுறதா, அது உடனடியாக பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால பெரிய வசதியெல்லாம் வேணாம், ஒரு சொந்த வீடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் ஓகே தான், இல்லை எல்லாத்தையும் வித்து எடுத்துகிட்டு அவங்களோடய நான் போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கும் வேலை இல்லைனாலும் எனக்கு ஓகே தான், நாங்கள் பிஸ்னஸ்க்கு ஏதாவது ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.